ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெனோவோட G485 லேப்டாப்போட டிரைவர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வியை ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தார், ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லேப்டாப்போட டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ கூகுளில் போய்ட்டு லெனோவோ G485, ஸோ உங்களோட மாடலோட சீரியல் நம்பரை ட்ரை பண்ணி டிரைவர்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ லெனோவோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குது, pcsupport.lenovo.com. ஸோ லெனோவோட ஆஃபீஷியல் வெப்சைட் தான் இது. ஸோ இந்த வெப்சைட்டில் வர ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேனுவல் அப்டேட், ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்டேட்டுன்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மேனுவல் அப்டேட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ மேனுவல் அப்டேட் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆடியோ, புளூடூத் அண்ட் மோடம், கேமரா, கார் ரீடர், டிஸ்பிளே, வீடியோ கிராஃபிக்ஸ், மவுஸு, பென், கீபோர்டு, ஒயர்லெஸ்ஸு, ஸோ எல்லாத்துக்கும் தேவையான டிரைவர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் என்ன ஓஎஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோ 7 போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுவும் 32 பைட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான டிரைவர்ஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நான் வந்து விண்டோஸ் 8 போட்டிருக்கேன், 64 பைட் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குண்டான டிரைவர்ஸ் வந்து இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க அதுக்குண்டான டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணால், ஸோ உங்களுக்கு தேவையான இப்போ நான் வந்து விண்டோஸ் 8 64 பைட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புளூடூத் மோடம் டிரைவர்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா கீழே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிரைவர்ஸ் வந்து இங்கே வரும், புளூடூத் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட வெர்ஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ எத்தனை எம்பி அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இங்கே டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்டேட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்டேட் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் ஓஎஸ் புதுசாக போட்டிருக்கீங்க, எனக்கு வந்து எந்த டிரைவர்ஸ் எதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பை ஸ்கேன் பண்ணி எந்தெந்த டிரைவர்ஸ்லாம் உங்கள் லேப்டாப்பில் வந்து இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களோ அத்தனை டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து பெட்டர், அது புதுசாக உங்களுக்கு டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண தெரியல, என்னென்ன இதுக்கு எந்த டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண தெரில அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்டேட்டே கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து பழசு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, அதாவது முன்னாடி வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, இப்போ வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ புதுசாக அப்டேட் வந்திருந்தது அப்படின்னா அதுவே ஸ்கேன் பண்ணி ஸோ வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் டிரைவர்ஸ். ஸோ மேனுவல் டிரைவர் வந்து கொஞ்சம் நல்லா லேப்டாப்பை தெரிஞ்சவங்க வந்து மேனுவல் அப்டேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா லெனோவோ G485 லேப்டாப்போட டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களை வந்து சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதோ டவுட் இருந்தால். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவை அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ டெக் இன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் த பெல் ஐக்கான்.